அன்புள்ள சகோதரர்களே, குர்ஆன் ஒரு முக்கியமான இஸ்லாமியர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை மனதிலே பதிய வைத்திருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், சீர்திருத்தம் என்பது வெறுமனே சச்சரவு இல்லாமல் சமாதானமோடு வாழுதல் என்று குர்ஆனும் சுன்னாவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் எங்கேயும் எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், உலக பார்வையில் சில வேளைகளில் அந்த அர்த்தம் தான் கூடுதலாக இருக்கும். இப்ப நாங்கள் பேசுகின்ற நேரங்களிலும், எங்களது அன்றாட வாழ்க்கையில் பேசுகின்ற நேரங்களிலும் இயல்பாக அந்த கருத்தில் தான் பேசுகிறோம். ஆனால் குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் இஸ்லாஹ் என்பதை எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னால், இரண்டு பேர் சர்ச்சைப்படாமல் இருப்பதற்கு எப்படியாவது ட்ரை பண்ணுவது என்கின்ற கருத்தில் இஸ்லாஹ் இல்லை, குர்ஆனிலும் இல்லை, சுன்னாவிலும் இல்லை என்பதை நீங்கள் பார்க்கலாம். குர்ஆனும் சுன்னாவும் இஸ்லாஹ் என்பதை எப்படி பேசுகிறது என்று நீங்கள் பார்த்தீங்க என்று சொன்னால், எது உண்மையோ, எது ஹக்கான ஒரு விஷயமோ, எது எங்களுக்கு குர்ஆனும் சுன்னாவும் நியாயம் என்கின்ற ஒரு பக்கத்துக்கு வழிகாட்டுகிறதோ, அதில் உறுதியாக நிலைத்திருத்தலைத்தான் குர்ஆன், சுன்னா, இஸ்லாஹ் என்ற வார்த்தையோடு பயன்படுத்துவதை நீங்கள் பார்க்கலாம். பல இடங்களிலே குர்ஆனும் சுன்னாவும் அதை சொல்கிறது. நம் ஒன்றை சரி கண்ட பின்னால், அது உலக விஷயமாக இருக்கலாம், தீனுடைய விஷயமாக இருக்கலாம், ஒன்றை சரி கண்டு இதுதான் சரி, இதுதான் நியாயம் என்று முடிவெடுத்த பின்னால், இஸ்லாஹ் என்பதை குர்ஆன் எப்படி விளங்கப்படுத்துகிறது என்றால், அதை மக்களுக்கு மத்தியில் புரிய வைப்பதும், அதன் பக்கம் அவர்களை அழைப்பதும், அதன் பக்கம் அழைக்காதவர்களோடு முயன்று கொண்டிருப்பதும், இதுதான் இஸ்லாஹே தவிர, இதை விட்டு கொடுத்தால் சேர முடியும் என்றால் அதை குர்ஆனும் சுன்னாவும் இஸ்லாஹ் என்று என்ன செய்யவில்லை, எங்கேயும் சொல்லவில்லை. நீங்கள் பல இடங்களிலே குர்ஆனும் சுன்னாவிலும் இதை பார்க்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஓதக்கூடிய சூரத்துல் பக்ரா, அதிலேயே அல்லாஹு தஆலா அழகாக ஒரு சில விஷயங்களை இந்த இஸ்லாஹ் பற்றி சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் அவர்களுக்கு, வஇதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், நீங்க இந்த உலகத்தில் ஃபசாது செய்ய வேண்டாம், குழப்பங்கள் செய்ய வேண்டாம், சச்சரவுகள் ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லப்பட்டால் அவர்களுடைய பதில் என்ன தெரியுமா? அப்படித்தான் நாங்கள் செய்வோம் என்பதல்ல. காலு இன்னமா நஹ்னு முஸ்லிஹூன், நாங்கள் இஸ்லாஹ் செய்கின்றவர்கள் தான், நாங்கள் சீர்திருத்தம் செய்கின்றவர்கள் தான், நாங்கள் நியாயப்படி நடக்கக்கூடியவர்கள் தான் என்று பதில் சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா துஃப்ஸிது என்று சொல்லப்பட்டால் நாங்கள் சீர்திருத்தம் செய்கின்றவர்கள் தான் என்று பதில் சொல்கிறார்கள். அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அலா இன்னஹும் ஹுமுல் முஃப்ஸிதூன், அவர்கள் தான் குழப்பம் செய்கின்றவர்கள், அவர்கள் தான் ஃபசாது விளைவிக்கின்றவர்கள், ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்ப இந்த இடத்திலே அல்லாஹு தஆலா ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்கிறான். இஸ்லாஹ் என்பது, சீர்திருத்தம் என்பது ஒரு முடிந்த முடிவின் பக்கம் அழைத்தல், நியாயத்தின் பக்கம் அழைத்தல் என்பதுதான் இஸ்லாஹ். அதன் பக்கம் அழைக்காத பொழுது எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குர்ஆனிலும் சுன்னாவிலும் நீங்கள் பார்க்கலாம். சுபஹானல், அன்புள்ள சகோதரர்களை, இப்ப நான் சொல்வது ஒரு முன்னோட்டம். இஸ்லாஹ் என்பதை குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எப்படி புரிந்து கொள்ளல் என்பதற்காக, அதாவது சமாதானம் செய்து வைத்தல், சீர்திருத்தம் செய்து வைத்தல் என்பதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் அன்புள்ள சகோதரர்களே. ஆனால் பொதுவாக எங்களது பழக்க வழக்க பாசை அப்படி அல்ல. எப்படியாவது விட்டு கொடுத்து சமாதானமாக இருத்தல், சண்டை இல்லாமல் இருத்தல் என்பதை நம்ம வழங்கி வைத்திருக்கிறோம். அது இஸ்லாம் அதை முழுமையாக மறுக்கவில்லை, ஆனால் ஒரு குறிப்பிட்ட அந்த வட்டத்தை சுருக்கி வைத்திருக்கிறது. அது இந்த பகுதியில் நிகழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்படி நடந்து கொள்ளலாம், அப்படி சுருக்கி வைத்திருக்கிறது. இஸ்லாமிய பார்வையில் நீங்கள் முதலாவது இஸ்லாஹ் என்று சொன்னாலேயே நியாயத்தின் பால் மௌனம் காக்காமல் இருத்தல் தான் இஸ்லாஹ். இதை நீங்க நல்ல முறையில் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் ஃபசாது செய்கின்றவர்களை பார்த்து என்ன சொல்ல சொல்கிறது, லா துஃப்ஸிதுல் அர்த், பூமியில் ஃபசாது செய்ய வேண்டாம் என்று சொல்ல சொல்கிறது. இதா இல்லை என்றால், அப்படி சொல்லாமல் இருந்தால் நிம்மதியாக இருக்கலாமா இல்லையா? கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். குர்ஆன் சொல்வது, வைதா கீல லஹும் லா துஃப்ஸிது ஃபில் அர்த், பூமியில் ஃபசாது செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவர்களுடைய வார்த்தை என்ன, நாங்கள் முஸ்லிஹூன்கள், நாங்கள் சீர்திருத்தம் செய்யக்கூடியவர் என்று பதில் சொல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். இதை குர்ஆன் ஒரு இடத்திலே அதனுடைய வசன நடையில் அழகாக சொல்கிறது, வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாபி வ அகாமுஸ்ஸலா இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் அழகான ஒரு வசனம். நிறைய இடங்கள்ல குர்ஆன்ல நீங்க கேட்டிருப்பீங்க அஜ்ரல் முஹ்ஸினீன் என்று வரும், அஜ்ரல் முஹ்ஸினீன், உபகாரம் செய்யக்கூடிய, மற்றவர்களுக்கு நலவு செய்யக்கூடியவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம்.
அவருடைய கூலியை நான் வீணாக்க மாட்டோன்னு பல இடங்களிலே குர்ஆன் சொல்லும். ஆனா இந்த இடத்துல முஹ்சினீன் என்று சொல்லல. இந்த இடத்துல குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், முஸ்லிஹீன், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம், இஸ்லாஹ் செய்யக்கூடியவருடைய கூலியை வீணாக்க மாட்டோம். ஆனால் அந்த வசனத்தை அந்த குர்ஆன் எப்படி ஆரம்பிக்கிறது தெரியுமா? குர்ஆன்ல எல்லா இடங்களிலும் நீங்கள் பார்க்கலாம், இந்த அதாவது அம்சக என்ற சொல் வந்து பற்றி பிடித்தல் அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல அல்லாஹு தஆலா எப்படி சொல்றான்னா, வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், மஸ்ஸக என்று சொல்றது பற்றி பிடித்தல், விட்டு கொடுக்காமல் பிடித்தல். அதாவது மிக ஊண்டி பிடிக்கிறது இருக்குதே, மிக அழுத்தமாக பிடித்தல், அதுக்கு மஸ்ஸக்கன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறா, வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாப், யார் இந்த குர்ஆனை பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ, வஅகாமுஸ்ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகிறார்களோ, இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், சீர்திருத்தம் செய்யக்கூடியவர்களுடைய கூலியை நாம் வீணாக்க மாட்டோம். அல்லாஹு தஆலா ஒரு செய்தியை இங்கே மறைமுகமாக எங்களுக்கு சொல்கிறார், எப்பொழுதும் இஸ்லாஹ் என்பது விட்டுக் கொடுக்கின்ற அம்சத்தில் வராது, விட்டுக் கொடுக்கின்ற அம்சத்தில் இஸ்லாஹ் வராது, அது இஸ்லாஹ் அல்ல. இன்னும் சொல்ல போனால் ஃபசாதுக்கு துணை செய்வதாக அது அமையும், ஃபசாதுக்கு துணை செய்வதாக அது அமையுமே ஒழிய ஒரு நாள் என்ன செய்யாது, அது வந்து இதாக அமையாது. ஆனால் பொதுவாக குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியில், சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியில் ஒரு செய்தியை பார்க்கலாம். அவர்கள் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அந்த சமுதாயத்தினர் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இவர்கள் நான் சொல்வது இஸ்லாஹை பற்றிய சரியான ஒரு பார்வை எங்களிடத்திலே வர வேண்டும் என்பதற்காக. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், எங்கள் சமுதாயத்துக்கு இடையில அதாவது நாங்கள் என்ன செய்கிறோமோ அவைகளோடு முரண்படுவதுதான் உங்களுடைய நோக்கம். இது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் மீது வைத்துக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டு, எங்களோட முரம்படுறதுதான் நோக்கம். அதுக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில் என்ன தெரியுமா, உலக பார்வையில் அந்த பதில் பிழை. அவர் என்ன சொன்னார்னா, இன் உரீதுல் இஸ்லாஹ இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தாது, நான் இஸ்லாஹை தவிர, சமாதானத்தை தவிர, சீர்திருத்தத்தை தவிர வேறு எதனையும் நான் விரும்பவில்லை இங்க. ஆனா அந்த ஊர் நல்லா தான் இருந்து சமாதானமா, இவர் தான் ஆரம்பிச்சார். யாரு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் தான், கடவுள் அவனைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும், நான் இறைவனது தூதர், இந்த வேலையெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் தான் ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் சண்டை ஸ்டார்ட். ஆனால் அவர் என்ன பதில் சொன்னார், இன் உரீது இல்லல் இஸ்லாஹ மஸ்தத்தாசி, நான் விரும்புவதெல்லாம் சீர்திருத்தத்தை, என்னால் முடிந்த அளவுக்கு நான் சமாதானத்தை தான் விரும்புகிறேன், சீர்திருத்தத்தை தான் விரும்புகிறேன் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, எனவே முதலாவது நாங்கள் என்ன புரிந்து கொள்ளணும் சொன்னால், உலக விஷயங்களாக இருந்தால் நியாயம், குர்ஆன் சுன்னா மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தால் ஹக், இது ரெண்டும் நிலைத்திருந்து கொண்டு மற்றவர்களோடு நாங்கள் நடந்து கொள்கின்ற முறை தான் இஸ்லாஹ் என்பதை குறிக்கும். ஒன்றை விட்டு கொடுப்பது மட்டும் தான் இஸ்லாஹ் என்று சொல்லவில்லை, ஆனால் விட்டு கொடுப்பது என்பது இஸ்லாத்துடைய ஒரு முக்கியமான பகுதிகளில் ஒன்று. ஆனால் அதுதான் இஸ்லாஹ் என்று செஞ்சிடக்கூடாது, முழுமையாக நாங்கள் எப்பொழுதும் விளங்கிவிடக் கூடாது. இதனால மனதில் பதிந்து கொள்ளுங்கள், நியாயம், ஹக், உண்மை, நேர்மை, இதில் நிலைத்திருத்தலை தான் குர்ஆனும் சுன்னாவும் எங்களுக்கு பல இடங்களிலே இஸ்லாஹாக சொல்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு மிக முக்கியமான வசனம் சூரத்துல் பக்ராவுடைய ஒரு வசனம், இரண்டாவது நான் இப்பொழுது சொன்ன வல்லதீன யுமஸ்ஸிகூன பில் கிதாபி வ அகாமுஸ்ஸலா இன்னா லா நுதீஉ அஜ்ரல் முஸ்லிஹீன், நாங்கள் சீர்திருத்தவாதிகளுடைய கூலியை வீணாக்குவதில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாஹ் என்பதற்கு இஸ்லாத்துடைய பார்வை இதுதானாக இருந்தால், இஸ்லாத்துடைய பார்வை இதுதானாக இருந்தால், இன்னும் ஒரு சில விஷயங்களை நான் கொஞ்சம் விரிவாக பொதுவாக சொல்லிவிட்டு, குறிப்பாக நான் எந்த பகுதியில் குறிப்பாக முன்னோக்க ஏதாவது முன்னிறுத்தி பேசவே நினைக்கிறோம் அந்த பகுதியை நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனிலே இஸ்லாஹ் என்கின்ற வார்த்தை பலவிதமான விஷயங்களுக்கு அல்லாஹு தஆலா உபயோகிக்கிறார். அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், அதாவது வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், வமா கான ரப்புக லியுஹ்லிகல் குரா பிதுல்மின் வ அஹ்லுஹா முஸ்லிஹூன், அல்லாஹு தஆலா எந்த ஒரு கிராமங்களையும் அழிப்பது இல்லை, அவர்களிலே அவர்கள் செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக எந்த கிராமத்தையும் இறைவன் அழிப்பது கிடையாது, எதுவரைக்கும் வஅஹ்லுஹா முஸ்லிஹூன், அவர்களில் சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலம் எல்லாம், அவர்களில் இஸ்லாம் சீர்திருத்தம் நடந்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம் இறைவன் எந்த ஒரு கிராமங்களையும் அழிப்பது கிடையாது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். இங்கே துல்ம் என்பது என்ன, முதலாவது துல்ம் என்றது இஸ்லாத்துடைய பார்வையில் முதல் துல்ம் எது, அநியாயம் எது, அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல், ஷிர்க் வைத்தல், இதுதான் மிகப்பெரிய அநியாயம். அது இருந்தால் கூட நான் எந்த ஊரை அழிக்க மாட்டேன் அல்லாஹ் வாக்கு கொடுக்கிறான், அது இருந்தால் கூட அந்த ஊரை நான் அழிக்க மாட்டேன், எதுவரைக்கும் அந்த ஊர்ல இஸ்லாஹ் நடந்தால், சீர்திருத்தம் நடந்தால் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் அப்படி என்று சொல்லி அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான்.
அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் உலகத்துடைய பார்வையில் நீங்கள் எடுத்தீங்க அல்லது இஸ்லாத்துக்கு வெளியே உள்ள மத, அதாவது வெறித்தனமாக நடக்கக்கூடிய மதவாதிகளுடைய பேச்சுக்கள் எடுத்தீங்க சொன்னால், இதுதான் ஃபசாத் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாத்துடைய பார்வையில் அல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? வஅஹ்லுஹா முஸ்லிஹூன். அவர்கள் சீர்திருத்தவாதிகள் இருக்கின்ற வரைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாஹ் என்ற வார்த்தையை சுருக்கிவிடக்கூடாது. ரெண்டு பேரும் பிரச்சனையை சமாதானப்படுத்தி வைக்கிற மட்டும் தான் இஸ்லாஹ் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. இஸ்லாஹ் என்பது ஆரம்பம் தொடக்கம். இந்த உலகத்திலே எந்த நியாயத்தின் பக்கம் இந்த மக்களை கொண்டு வர வேண்டுமோ, எந்த நியாயத்தின் பக்கம் அந்த மக்களை எடுக்க வேண்டுமோ, எல்லா விஷயங்களையும் இந்த இஸ்லாஹ் என்ற வார்த்தை குறிக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அன்புள்ள சகோதரர்களே. அப்ப இந்த வார்த்தை இந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதுபோல இஸ்லாஹ் என்பதை நீங்கள் பார்க்கலாம் குர்ஆனிலும் சுன்னாவிலும். அதாவது இது இது இப்ப நான் இப்ப சொன்னது என்னன்னா, இஸ்லாஹுல் அகீதா, அகீதாவிலே சீர்திருத்தம் கொண்டு வருதல், அதுக்கு பேர் இஸ்லாஹ், அதுக்கு பேர் இஸ்லாஹ் என்று அல்லாஹு தஆலா சொல்லி